இந்த யோகமே புத்திக்கான யோகம் இல்லையா? கையை காலம் அடக்கிற யோகம் கிடையாது. புத்தியினால் அப்பாவோட தொடர்பில் இருக்கிறோம், புத்தியினால் பரந்தாமத்திலையும் சூக்ஷ்ம வதனத்திலையும் இருக்கிறோம், அவர் கூடவே புத்தியினால் வாழறதுனால அவருடைய தொடர்பின் பிரபாவம் நம்ம மேலே அந்த சாயம் பூசி 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 அவரை மாதிரியே ஆகிறோம். இதுதான் ஹோலி பண்டிகை இந்த மாதம் வரப்போகுது இல்லையா. சத்தியத்தின் தொடர்பு நம்மை அக்கறைக்கு அழைத்து செல்லும், தவறானவர்களின் தொடர்பு நம்மை மூழ்கடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பாபாவுடைய தொடர்பில் வருவதன் மூலமாகத்தான் உங்களுடைய படகு அக்கறை சேருது இல்லையா. புத்தி யோகத்தை பாபாவோடு இணைச்சிக்கிட்டே இருக்கிறக்கு நம்ம படகு போய்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அந்த படகை டிரைவ் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து பாபா தான், இல்லாட்டினா வண்டி அப்படியே நின்றுக்கும். நிற்கிறது மட்டும் இல்லை, ரிவர்ஸில் போவோம் இல்லையா. சைடில் திரும்பி பார்க்குறீங்க அப்படின்னாலே வண்டி ரிவர்ஸில் போயிடும், மறுபடியும் கலியுகத்துக்கே வந்துடும். என்னடா எவ்வளோ தூரம் போனாலும் இங்கேயே வருது அப்படின்னு நினைப்போம். ஸோ நீங்கள் இப்போ பாபா யோகத்தில் இருந்து மேலே போயிடுறீங்க சத்யுகத்தில், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கிறீங்க. சத்தியத்தின் படகு உங்களை அக்கறை சேர்க்கும்னு பாபாவைத்தான் சொல்லப்படுது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் இதை சொன்னாலும் அதோடைய அர்த்தம் அவங்களுக்கு புரியலை. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நாலு வேதங்களை படித்தவர்கள் முன்னாடி போய் உட்கார்ந்தா அவங்க முன்னேறுவாங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது சத் சங்கம் இல்லை, பொய்யான சங்கம், கீழே தான் விழுவீங்க. நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்க, எப்பவும் தூய்மையாக இருக்கக்கூடிய சிவனோடு யோகம் வைப்பதன் மூலமாகத்தான் தூய்மையாவீங்கன்னு இப்போ புரிஞ்சிக்கிறீங்க. ஆத்மா பரமபிதாவை நினைக்கணும் தூய்மையாகிறதுக்கு, அதை விட்டால் வேறு வழி கிடையாது. ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா உடலும் தூய்மையாக கிடைக்கும். பிறகு என்ன, சொக்க தங்கம் ஆயிடுவீங்க இல்லையா. உடம்புலையும் குறை இருக்காது, ஆத்மாவிலையும் குறை இருக்காது. இப்போ உடம்பு அங்கே பலகீனமாக பிறக்கிறாங்கன்னா ஆத்மா அந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது. இப்போ இதை தூய்மையாக்குறதுக்காக ஒரு யாத்திரை, அதுதான் நினைவு யாத்திரை. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் எரிந்து சாம்பல் ஆகுது பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக. இந்த யோக அக்னியில் ஆத்மாவில் இருந்த அழுக்கெல்லாம் அகற்றப்படுது. இதுக்கு முன்னாடி நாம் தூய்மையாக தானே இருந்தோம். தங்க யுகத்தில் விகாரம்னா என்னென்னவனே தெரியாமல் பரிசுத்தமாக தானே இருந்தோம். 16 கலைகள் நிரம்பியவர்களாகத்தானே இருந்தோம் அப்படின்னு இப்போ நாம் புரிஞ்சுக்கிறோம். பிறகு அங்கே எந்த கலைகளும் இருக்க இப்போ இல்லை கலியுகத்தில். இதுக்கு பேர் தான் ராகு கிரகணம் பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. அம்மனுக்கு வந்து ராகு கால பூஜை பண்ணுவாங்க. ராகு காலத்தில் தான் அம்மனுக்கு பூஜையே, துர்கைக்கு பூஜையே நடக்கும் இல்லையா. இப்போ ராகு கிரகணத்தில் சிக்கிட்டு இருக்கும்போது தான் பாபா நமக்கு பூஜை பண்ணுறார், ஞானத்தினாலையும் யோகத்தினாலையும் அபிஷேகம் பண்ணுறார். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இப்போ ராகு கிரகணம், குறிப்பாக பாரதவாசிகளுக்கு ராகு கிரகணம். எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்குது, வெளிநாட்டிலேருந்து வரவங்களை கணவன் முன்னாடியே பலாத்காரம் பண்ணுறாங்கன்னா பாரதம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான பலகீனமாக இருக்குதுன்றதுக்கு இதைவிட சிறந்த உதாரணம் தேவையில்லை. உடம்பும் அழுக்காயிடுச்சு, உங்கள் கண்களால் பார்க்குற எல்லாம் அழுக்காக இருக்குது. அதிலும் குறிப்பாக பாபா ஞானம் கிடைச்ச பிறகு நீங்கள் எங்கே வேணாலும் போங்களாம், ஒரு சாரமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் நமக்கு. நாடா இப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது. ஆத்மா தூய்மையாகும்போது அது உள்ளது உள்ளபடியே நம்மளால் பார்க்க முடியுது. ராஜாராணி எப்படியோ, பிரஜைகளும் அப்படியே, எல்லாரும் அழுக்காக இருக்கிறாங்க. ஷியாம் சுந்தருடைய அர்த்தம் தெரியல யாருக்கும். சொர்க்கத்தில் ராஜாராணி பிரஜை எல்லாமே சுந்தர் அழகாக இருக்கிறாங்க, நரகத்தில் எல்லாமே ஷியாம் அழுக்காக இருக்கிறாங்க.
எவ்வளவு பேர் கொடுத்துட்டாங்க, ஷாம் சுந்தருக்கு என்னென்ன அர்த்தம் கொடுத்துட்டாங்க. பாபா தான் அதோடைய அர்த்தத்தை புரிய வைக்கிறார். நீங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப அழகாக இருந்தீங்க, பிறகு தான் அசிங்கமாகிட்டீங்க, இப்போ ஞானச்சிதையில் உட்கார்ந்து மீண்டும் அழகாகிறீங்க. இந்த ஞானச்சிதை தான் வந்து யாக தீயில் திரௌபதி பிறந்ததாக காட்டப்படுது, நெருப்பில் இருந்து பிறந்தவங்க அப்படின்ட்டு. அது என்ன நெருப்பு? ஞான நெருப்பு. ஞான நெருப்புனால நம்ம தூய்மை ஆகிறோம் அப்படிங்கிறதுக்காக. இருந்தாலும் அப்படியே நீங்கள் அழகாக ஆகிட மாட்டீங்க. எப்படி இப்போ ஞானச்சிதையில் உட்கார்ந்து அழுக்கிலிருந்து அழகானீர்களோ, அதே மாதிரி காமச்சிதையில் உட்கார்ந்து அழகிலிருந்து அழுக்காகவும் ஆவீங்க. அதுதான் இந்த கல்ப நாடகம். அழகாகிறதும் அசிங்கமாகறதும் நடக்குது. பாபா இதோடைய அர்த்தத்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஏன்னா அந்த ஒரு தந்தையை ஆத்மாக்களாகிய நீங்கள் மட்டும்தான் நினைவு பண்ணுறீங்க. நாம் வெறும் புள்ளி தான் அப்படின்னு இப்போ நம்ம புத்தியில் தெரிஞ்சிடுச்சு. இந்த பணம், உடம்பு, அழகு, பலசாலி எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அந்த சின்ன புள்ளி ஆத்மா இருக்கு பாருங்கள், அதுதான் நிரந்தரம்னு உணர்றீங்க பார்த்தீங்களா. இதுதான் தன்னை அறிதல் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ தான் இதை பற்றிய புரிதல் ஏற்படுது. ஆத்மாவை பற்றி புரிஞ்சிக்கணும். என்னென்ன? நான் ஆத்மா, இது என்னுடைய உடம்பு. முதல்ல ஆத்மா, ரெண்டாவது தான் உடம்பு வந்து சேருது, அதை புரிஞ்சிக்கணும். நான் இங்கே வந்து ஒரு உடலுக்குள்ளே நுழைந்து என்னுடைய பாகத்தை நடிக்கிறேன். பாபாவுக்கு மட்டும் இல்லை, இது நமக்கும் பொருந்தும். நம்மளும் அப்படி தானே, ஆத்மா ஒரு உடம்புக்குள்ளே பூந்து அதோடைய பாகத்தை நடிக்குது. நாடகத்தின்படி முத முதல்ல நாம் தான் இந்த பூமிக்கு வரும். சொர்க்கமாக படைத்தோன்னே ஃபஸ்ட்டு விஐபி நம்ம தான். லவ் யூ பாபா. இப்போ ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா, என்ன இடம் அது? ரொம்ப ஃபேமஸாக ராமர் கோயில், பாபர் மஸ்ஜித் இடித்து அந்த இடத்துல கட்டினாங்க இல்லையா. அங்கே பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து விஐபிக்கு தான் தரிசனம், பொதுமக்களுக்கு முதல் நாள் தரிசனம் கிடையாது. ஆ, அயோத்தியா. ரெண்டாவது நாள் தான் திறந்து விடுறாங்க. ஆனால் திறந்து விட்டால் என்ன ஆகுன்றதோ அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. எல்லாத்தையும் ஒட்டச்சிட்டு அத்தனை பேர் போக முடியாது இல்லையா. அதே மாதிரி ஒரிஜினல் ராமர் ஆலயம், ராம ராஜ்யத்திற்கு நாம் தான் போகிறோம். அந்த விஐபி நாம் தான். எல்லோரையும் விட்டால் என்ன ஆகும்? எல்லோரும் அங்கே வர்றது கிடையாது. ஸோ இது நம்மளுடைய புத்தியில் இப்போ இருக்குது. முதன் முதலாக வருவது நாடகப்படி நாம் தான். எல்லோரும் ஆத்மாக்கள் தான். சிலருக்கு நீண்ட பாகம், சிலருக்கு சின்ன பாகம். மிகப்பெரிய எல்லையற்ற நாடகம், 5000 வருட நாடகம் இது. வரிசைக்கிரமமாக எப்படி வந்து நம்முடைய பாகத்தை இங்கே நடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல தேவதா தர்மம் இருந்தது. அந்த தேவதா தர்மத்தை சார்ந்தவராக மாறுவதற்கான ஞானத்தை இந்த மங்களகரமான சங்கம் யுகத்தில் நீங்கள் அடையிறீங்க. இது வந்து ஆக்சுவலாக டிக்கெட் சொர்க்கத்துக்குள்ளே போகிறதுக்கான விஐபி டிக்கெட். விஐபிக்கள் மட்டுமே போகிறோம், ஏன்னா நம்ம தான் விஐபின்னு பாபா சொல்கிறார். சங்கம் யுகத்தில் கிடைக்குது அந்த டிக்கெட். பிறகு இறுதியில் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஞானம் மறைஞ்சிடும் இல்லையா. இந்த ஞானத்தை எடுத்துகிட்டு போயிடுறோம், மறுபடியும் கலியுகத்துக்கு வரும்போது முதல்ல சொர்க்கத்திலேயே மறந்துடும் இல்லையா. ஏன், கர்மாதித்த நிலையை அடையும் பொழுதே நான் ஆத்மா வீட்டுக்கு போகிறேன்றதை தவிர வேறு எதுவும் விஸ்தாரம்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்றார். இந்த தேவதா தர்மம் எப்படி ஸ்தாபனம் செய்யப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியாது.
ஆனால் அவங்க இருந்தாங்கன்றதுக்கான அடையாளம் குத்துக்கல் மாதிரி சிலை இருக்குது. தலையை பிச்சுக்கிறாங்க, இந்து தர்மம்னு ஒன்று இல்லவே இல்லைன்றான். அப்போ எப்படா சிலை வந்துச்சுன்னு கேட்டால், அது ஆரியர்கள் கைபர் போலன் வழியாக வந்தாங்கன்னு புதுசு புதுசாக தியரியை உருவாக்குறாங்க. ஆனால் எப்படி இது ஸ்தாபனை செய்யப்பட்டது அப்படின்னு யாருக்கும் தெரியல. குழந்தைங்களுக்கு இதை புரிஞ்சிக்கிட்டீங்க, பிறகு மற்றவர்களுக்கும் புரிய வச்சு உங்களுக்கு சமமாக நீங்கள் ஆக்குறீங்க. எப்போ நிறைய பேர் ஆயிடுறாங்களோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் வச்சு பேச வேண்டியதாக ஆகிடும். கண்டிப்பாக அதற்கான மெத்தட் உருவாகும். இப்போயே நிறைய சென்டரில் ஸ்பீக்கர் வச்சு தான் பேசுகிறாங்க இல்லையா. கம்மியாக ஆட்கள் இருக்கும்போது அது தேவையில்லை. அப்போ பேசுகிறாங்கன்னா பட் சவுண்டு கம்மியாக பேசினாலே அதில் சவுண்டு அதிகமாக கேட்கும், அதுக்காக பேசலாம். பட் ஒரு சில இடங்களில் ரொம்பவே நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்போ லவுட் ஸ்பீக்கர் வச்சு தான் பேசி ஆகணும். கண்டிப்பாக அதற்கான யுக்தி உருவாகும். ஸோ இது 1969 முந்தைய முரளி. ஸோ அப்போ லவுட் ஸ்பீக்கர் இல்லாமல் பாபா பேசியிருக்கார் ஆரம்பத்தில். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வரும்போது பெரிய ஹால் தேவையில்லையா, இப்போ டைமண்ட் ஹால் பெருசாக இருக்குது, அதுவே பத்தாமல் நிறைய இடத்துல உட்காந்து அதை பார்க்குறாங்க, வெளியில எல்லாம் உட்காந்து பார்க்குறாங்க. முந்தைய கல்பத்தில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்களோ அதை மீண்டும் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து சாதாரண ஞானம் கிடையாது. ஒரு மாயையை வெல்வது கூட முந்தைய கல்பத்தில் நான் ஜெயிச்சிட்டேன்ல, அதே மாதிரி ஜெயிச்சிடுவேன். சேவை செய்கிறது முந்தைய கல்பத்தில் நான் பண்ணல, அதே மாதிரி பண்ணுவேன். பாபா தானே சொல்கிறார், முந்தைய கல்பத்தில் உன் பேர் வெளில வந்துச்சு, இப்போயும் வரும், நீ பாட்டுக்கு சேவை செய், அதுக்கான டைம் வரலை, இன்னொன்று மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அதுக்கும் சொல்லிட்டார், கூட்டம் இப்போயே வந்துடுச்சுன்னா நீ எப்படி அமைதியாக முயற்சி பண்ண முடியும், கேட்க முடியும்னு சொல்கிற. ஸோ அதனால் முந்தைய கல்பத்தில் பண்ணது தானே பண்ணுறேன், இதில் என்ன புதுசு, இதில் என்ன கவலை, என்ன கஷ்டம், நீங்கள் வெறும் கருவி. முந்தைய கல்பத்தில் நடந்திருக்கு நடந்திருக்குன்னா முந்தைய கல்பத்து காட்சியை பார்க்கறதா நினச்சி இப்போ பாருங்கள், ஜாலியாக இருக்கும். குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும். பாபா வந்து கல்யாண மண்டபத்தை கட்டுறவங்களுக்கெல்லாம் அந்த ஓனருக்கெல்லாம் போய் இதை புரிய வைங்க, அதேமாரி தர்மசாலை கட்டுறவங்களுக்கும் இந்த ஞானத்தை புரிய வைங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். யார் நம்ம தர்மத்தை சார்ந்தவர்களோ அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ பாபா வந்து கல்யாண மண்டபம் தர்மசாலை கட்டுறவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க சொல்கிறாருன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா மண்டபத்தில் வெளியில் நீங்கள் பாபா ஞானத்தை ஒட்டிட்டீங்கனாலே போதும், பெருசாக அழகாக யுக்தியாக. ஏன்னா எல்லா கல்யாண மண்டபத்திலையும் அந்த கல்யாண சிலை இருக்கும். சிவன் பார்வதி திருமணம்னு நினைக்கிறேன், சிவன் பார்வதி திருமணம் இருக்கும், அல்லது ராமர் சீதை திருமணம் இருக்கும், இந்த மாதிரி ஏதோ ஒரு திருமண சிலை இருக்கும். ஸோ அப்போ இந்த ஞானம் வச்சு அவங்களுக்கு ஈஸியாக தானே இருக்கும். நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆவதற்கு வாழ்த்துக்கள், நீங்கள் பெருசாக அந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை வச்சிங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணு அதில் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க கல்யாண ஆல்பத்தில் இருக்கும். ஸோ நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் புரிஞ்சுக்குவாங்கன்ற. நிறைய மண்டபம் வந்து ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க ஜோதிலிங்கம் வைக்கிறதுக்கெல்லாம். ஆனால் நம்ம தர்மத்தை சாராதவர்கள் தடைகளை ஏற்படுத்துவாங்க, இதுவும் நிச்சயிக்கப்பட்டது. நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் இதுதான் சத்தியம்னு புரிஞ்சுக்குவாங்க, நம்ம தர்மத்தை சாராதவர்கள் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. எப்பவுமே இது நடந்துட்டு தான் இருக்குது, இன்னமும் நீங்கள் புதுசாக சொல்கிறதா சொல்கிறீங்க, இதெல்லாம் வேதத்திலே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொன்று, காமம் தப்புன்றீங்க, காமம் இல்லாமல் இருந்து நீங்கள் பார்த்தீங்களா, எப்பத்துல அந்த இருக்குது, சிவனுக்கு மனைவி இல்லையா, கிருஷ்ணருக்கு மனைவி இல்லையா, ராமருக்கு மனைவி இல்லையான்னு கேட்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், இப்போ தான் இது அழுக்கான இல்லற மார்க்கமாக இருக்குது, எப்பவும் கிடையாது. அதை தூய்மையான இல்லற மார்க்கமாக மாற்றுறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். நீங்கள் தூய்மையைத்தான் அழுத்தம் கொடுத்து சொல்கிறீங்க, ஆனால் சொல்கிறாங்களா, பாபா எவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறீங்கன்றார். ஆனால் யார் சொல்கிறாங்க, பாபா குழந்தைங்க முன்னாடி சொல்லிகிட்டு இருப்பாங்க, அஞ்ஞானிகள் கிட்டே தூய்மையை பற்றியாக பேசுகிறாங்க. தூய்மையை பற்றி நீங்கள் சொல்கிறதுனால தான் தடைகள் வருது, அதுக்காக சொல்லாதீங்கன்னு சொல்லாது, வரும் தான் பயப்படாதீங்கன்றார்.
ஆனால் சொல்கிறதே கிடையாது. தடை இல்லாமல் சேவை பண்ணுறாங்களாம். அவங்களுக்கு என்ன ஞானம்னே தெரியாது. அப்போ பாசிட்டிவ் திங்கிங் தான் நம்ம ஞானம் பிள்ளை இருக்குன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. பாருங்கள், ஆகா கானுக்கு எவ்வளோ மரியாதை, சங்கராச்சாரியர் மாதிரி அப்போ ஒருத்தர் ஆகா கான் இருந்தார் பிள்ளை இருக்குது. போப்பாண்டவருக்கும் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. போப்பாண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, லட்சக்கணக்கில் கல்யாணம் பண்ணி வைக்கிறார், அதான் பண்ணுறாரு. ஸோ அதுக்கான கங்கணம் கட்டுறாரு. அவங்க வந்து மோதிரம் மாற்றுவாங்க இல்லையா. மனிதர்கள் இந்த மாதிரி போப்பாண்டவர் கையால் திருமணம் செய்தால் தங்களுக்கு கௌரவமாக நினைக்கிறாங்க. அது மாதிரி நான் பெரும்புள்ளிகளெல்லாம் கூப்பிடுவாங்க கல்யாணத்துக்கு இல்லையா. பிராமணர்கள்லாம் சங்கராச்சாரியரை கூப்பிடுவாங்க. எல்லாருமே நாஸ்திகனாக இருந்தாலும் அரசியல் தலைவர் யாரையாவது கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நிச்சயதார்த்த விழா கூட நடத்துகிறாங்கன்றார் பாருங்கள். அப்போ இதுக்கு முன்னாடி இது கிடையாது போல இருக்குது, இப்போ தான் நடத்துகிறாங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ இது சமீபத்திய பழக்கம் போல இருக்குது. நிச்சயதார்த்த விழான்ட்டு நடத்துவாங்க, ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடியே நடத்துவாங்க. இப்போல்லாம் வந்து மண்டபம் கிடைக்கலன்ட்டு சாயங்காலம் நிச்சயதார்த்த விழா, காலையில் திருமணமோ அப்படி பண்ணுறாங்க. கையில் காசும் இல்லை மண்டபமும் இல்லை, அதனால் அம்பானி ப்ரீ வெட்டிங் செரிமனின்ட்டு மூணு நாள் நடத்துகிறார். ஜூலை மாத கல்யாணத்துக்கு மார்ச் மாதமே நடத்துகிறார். ஆனால் பாப்பா என்ன சொல்கிறார், காமம் மகாசத்ரு, இந்த சட்டத்தை கடைபிடிக்கிறது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது, பல தடைகள் வரதான் செய்யும். ஆனால் இதை புரிய வைக்கிறதுக்கு நல்ல நல்ல யுக்திகளை பயன்படுத்தி புரிய வைக்கணும். புரிய வைக்காமல் இருக்கிறது யுக்தி கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா. தூய்மை முக்கியமானதுன்றது ரொம்ப முக்கியம். திருநங்கை சொல்கிறாங்க, ஒரு அகோரி வந்து நான் மனைவியோட காமத்தில் ஈடுபட்டேன்னு அவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க. காளி சிவன் இவங்களுடைய பக்தனாக இருந்துட்டு நீ எப்படி காமத்தில் வேலான்னு அவங்க கேட்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு இருக்கிற தைரியம் கூட பிரம்மகுமாரிகளுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம். அப்போ எதுக்கு நம்ம கடவுளுக்கு குழந்தையாக, கடவுள்கிட்ட படிக்கிற மாணவனாக, கடவுள் என் கூடவே இருக்கிறாருன்னு எங்கே சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, அவர் கூட இருக்கிறாருன்ற நம்பிக்கையும் தைரியமும் இல்லைன்றதுனால தான் நான் சொல்கிறது கிடையாது. பாபா சொல்கிறார், நல்ல யுக்தியோடு புரிய வைங்க, ஆனால் புரிய வைக்கணும். இன்னும் போக போக புரிஞ்சிக்குவாங்க. ஒரு சகோதரி கேட்குறாங்க ஹிந்தியில், ஒரு யூடியூபர் அவங்க போடுறாங்க, பிரம்மகுமாரிகள் அப்படின்னாலே சிவானி சிஸ்டர் தான் ஞாபகம் வருது, ஆனால் அவங்க ஏன் தூய்மையை பற்றியே பேச மாட்டுறாங்க? அவங்க திருமணம் ஆனவர்கள், தூய்மையாக இருக்கிறனா இல்லையான்றதை அவங்க சொல்லணும் இல்லை, ஏன்னா அவங்க ஞானத்துடைய அஸ்திவாரமே அதுதானே, ஏன் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அஞ்ஞானிகள் கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் போக போக புரிஞ்சுக்குவாங்க. யார் நம்ம தர்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு புரிய வை, சாரி இந்து தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு புரிய வைங்கன்ற. ஏன்னா இப்போ தேவதா தர்மம்னு இல்லை இல்லையா. ஸோ இந்து தர்மத்தில் அதிகமாக இருப்பாங்க தேவதை குழந்தைங்க, குறிப்பாக கோயிலில் பக்தர்கள் அவங்களும். அவங்க டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, இது உண்மையிலேயே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், இந்து தர்மம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. எப்படி நீங்கள் அப்பாவுடைய ஞானத்தை கேட்க வந்தீங்க, அதேமாரி மற்றவங்களும் புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க, வளர்ச்சி அடையும். ஏன் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க? உங்களை நான் மாற்றினேன்ல இல்லை, பாபா நம்மளை மாற்றினார் இல்லை, எப்படி இருந்தேன் நான் நாஸ்திகனாக இருந்தேன், ஆச்சரியமாக இருக்குது எப்படி பாபா குழந்தை ஆனன்ட்டு. அப்போ உங்களுக்கு ஏன் அவங்க மேலே நம்பிக்கை வரல? நீங்கள் புரிய வைங்க, வருவாங்கன்ற. பண்ண போகிறது பாபா, ஏன்னா நீங்கள் ஞானத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் தயார்படுத்தி தான் கொடுப்பார். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்தை கேட்டு உதாசீனப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, உடனடியாக அவங்களுக்கு வந்து உடல் வியாதி அல்லது திடீர் மரணம் ஏதாவது ஒன்று வந்துடுது. ஏன்னா அப்பா வந்து அந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் முன்கூட்டி ஞானத்தை கொடுக்குறார், அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியை கொடுக்க, ஆனால் உதாசீனப்படுத்தி போகிறாங்க. கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. கண்டிப்பாக போக போக அவங்களும் புரிஞ்சுக்குவாங்கன்றார். அந்த நம்பிக்கையோடு கொடுங்க, நாடி பிடிச்சி கொடுக்கறது அதெல்லாம் ஓகே, ஆனால் கொடுக்கணும். ஏன்னா இந்த தேவதை கன்று
கண்டிப்பாக நடப்பட்டு கொண்டே இருக்கும்னு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குதானே? அப்பாவுடைய ஸ்ரீமத்து மூலமாக தானே நீங்கள் தேவதை ஆகி இருக்கிறீங்க. தேவதைகள் புது உலகத்தில் வசிப்பவர்கள். இதுக்கு முன்னாடி பாபா சங்கமயுகத்தில் வந்து உங்களை சத்தியுகத்துக்கு மாத்துறாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவர் தான் கலியுகத்திலேருந்து அழைச்சிட்டு போய் உங்களை சத்தியுகத்தில் விடுறாருன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி கலியுகத்திலிருந்து மீட்டு சொர்க்கத்திற்கான வழியை காட்டுபவர், அப்படிப்பட்டவர் வரக்கூடிய மிக உயர்ந்த சங்கமயுகம் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் கடவுளை மீட்பர்னு கூட சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள். நாம் மிக மிக உயர்ந்த உத்தம புருஷர்களாக மாறுறோம். எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைவீங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மனசை கேளுங்க, நான் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறேன், இப்போ சரீரத்தை விட்டால் என்ன பதவி அடைவேன்னு உங்கள் மனசை கேளுங்க. இப்போ ஒரு லௌகீக ஸ்கூலில் குறிப்பிட்ட பாடத்தில் நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தானே அதில் நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்கன்ட்டு. அதே மாதிரி இதுவும் ஸ்கூல் தான், பாடசாலை தானே இது பேரே, கீதா பாடசாலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேரை கொஞ்சம் மாற்றிட்டாங்க. நீங்கள் உண்மையான கீதை பொய்யான கீதைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. நம்ம ஜென்ரல் வீடியோலலாம் எல்லாம் டென்ஷனாக இருப்பாங்க, நீ சொல்கிறது ரைட்டு, ஆனால் நீ ஏன் மற்றவங்கள்த தப்புன்னு சொல்கிற அப்படின்றாங்க. மற்றவங்கள்த தப்புன்னு சொன்னாதான் இது ரைட்டுன்னு தெரியும், இல்லைனா அதுவும் ஒன்று இதுவும் ஒன்றுன்ட்டுல போவாங்க, அவங்க டென்ஷன் ஆகுறாங்க. அதனால தான் இதை சத்திய கீதா பாடசாலைன்னு நம்ம போட சொன்னார். இன்றைக்கி சத்தியத்துக்கெல்லாம் பெரிய வார்த்தையை அவங்க போடுறது இல்லை, ஏன்னா அதையுமே அந்த வார்த்தையுமே எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. எல்லா மதத்துலேயும் வேதத்தை பைபிளை சத்திய வசனம்ன்றாங்க, குரானை சத்திய புஸ்தகம்ன்றாங்க, வள்ளலாறு இதை கூட சத்திய ஞான சபைன்றாங்க. சத்தியத்துக்கே இப்போ மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக டென்ஷன் ஆக மாட்டாங்க. அதனால் டைரெக்டாக அவங்களது பொய்ன்னு சொன்னால் தான் கொஞ்சமாவது அவங்க யோசிப்பாங்க. கண்டிப்பாக இப்படி நீங்கள் போடும்போது பிரச்சனை வரதான் செய்யும். ஆனாலும் அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மேலே என்ன தைரியம் கொடுக்கணும் இல்லையா? இதுதான் பைபிளில் ஒரு பெரிய கூட்டமே வரும் மோசஸ் இனத்தை அழிக்கிறதுக்கு. ராஜா பல ராஜாக்கள் படையை திரட்டிட்டு வருவாங்க, மோசஸ் இருக்கும்போதும் சரி அதுக்கப்புறமும் சரி. ஒரே ஒருத்தனே அத்தனை பேரையும் அழிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இது வந்து ஸ்தூல சண்டை கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடி யார் இருக்கிறா, அதாவது பைபிளில் அது ஆக்சுவலாக நான் படிக்கல, சர்ச்சில் போகும்போது சொன்னது அது. யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி சண்டைக்கு வரும்போது ஒரு பெரிய படை வருது, இவங்க நாலஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க, பயப்படுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த படை திரும்பி அடிச்சுட்டு ஓடுது. என்னடான்னு திரும்பி பார்த்தா கடவுளுடைய படை வானத்திலிருந்து வருது, ஒரு பெரும்படை வருது அப்படின்றாங்க. ஸோ அதை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க, அதெல்லாம் விடுங்க. ஆனால் பாபா சொல்கிறதை செய்தால் அதுக்கு பொறுப்பு பாபா தானே. அப்போ நீங்கள் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? பாபா மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். தூய்மையாக இருக்கிறதும் சரி, உறவுகள் இல்லாமல் இருக்கிறதும் சரி, சேவை செய்கிறதும் சரி, எல்லாமே இதில் அடக்கம். அதான் பாபா சொல்கிறார், பிரச்சனை வரும் ஆனால் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்றைய அதுக்கு தான் நீங்கள் யுக்தியாக சொல்லுங்கன்னு சொல்கிறார். இன்சூரன்ஸ் கூட பண்ணுங்கன்றார். இப்போல்லாம் அப்படிலாம் யாரும் பிரச்சனை பண்ணுறதில்ல, அந்த டைமில் அப்படி பிரச்சனை இருந்தது. இப்போ பஸ்ஸெல்லாம் கொளுத்துறது ஒரு கலாச்சாரம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சுதந்திரமே அப்படி தானே அடைஞ்சோம், வெள்ளக்காரந்த கொளுத்தணும், சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆளுதே கொளுத்துறோம், அவ்வளோதான். என்ன பிரச்சனைனாலும் உடனே நெருப்பு வச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை தானே கற்றுக் கொடுக்குறாங்க அரசியல்வாதிகளே. இப்போ ரொம்பவே கற்றுக்கிட்டாங்க மற்றவங்களை எப்படி தொல்லைப்படுத்துறது. அவங்க வீட்டில் தண்ணி வரலன்னா உடனே ரோட்டில் வந்து மறியல் பண்ணு. ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான்னா அது கள்ள தொடர்பாக இருக்கும், அதுக்கே வந்து ரோட்டில் வந்து உட்காந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி மற்றவர்களுக்கு பிரச்சனை கொடுக்கறது வந்து நல்லா கற்றுக்கிட்டாங்க அரசாங்கம். இதனால் ஒவ்வொரு வருடமும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க? டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்போ அந்த நஷ்டம் இவன் தலையிலே தான் வந்து விடியுதுன்னு அவனுக்கு தெரியல.
ஒரு நாள் எல்லாருடைய கஜானாவையும் பேங்க் திறந்துடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கீங்களே அங்கே எதுலையாவது காசு இருக்குது, அந்த அளவுக்கு காசு இல்லாத நிலைமை வந்துடும்ன்றார். அப்போ தான் பாபா சொல்கிறார் இல்லையா, யார் கையிலையும் காசு இருக்காது, இப்போ எல்லார் காசும் பேங்க்கில் தானே இருக்குது. ஒரு டைமுக்கு அப்புறம், அதாவது இந்த சண்டையெல்லாம் வந்துச்சுன்னா அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குதான் பேங்க்கில் இருக்கிற காசை எடுக்கிறதுக்கு. நம்ம அதெல்லாம் ஒன்றும் பறிச்சு பார்த்துட்டுலாம் ஒன்றும் சைன் போடுறது கிடையாது இல்லையா. இப்போ எல்லாருதையும் திறந்துடும், நகைகிக எல்லாம் போயிடும். ஏதாவது இருக்குதா, அது அளவுக்கு அதிகமாக இவங்க வச்சுருக்கிறாங்களான்னு சர்ச் பண்ணுவாங்களாம் வீடு வீடாக வந்து. ஆனால் இதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை, நம்ம எதை சேர்த்து வைக்கிறோம் எல்லாத்தையும் பாபாவுக்காக அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுதான் உண்மையிலே சேமிப்பாகுது, அதை போய் அவங்க அபகரிக்க முடியாது இல்லையா. சேவையில் அர்ப்பணம் பண்ணுறது தான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம். இங்கே உங்களுக்கு முக்கியமானது நினைவின் யாத்திரை. பாபா சொல்கிறார், மற்ற வேறு எந்த விஷயத்துக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது, இந்த நினைவை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். உங்களுடைய ஒட்டுமொத்த துக்கத்தையும் அழிப்பதற்கான வழியை சொல்வது தான் என்னுடைய கடமை. மற்றபடி உங்களுடைய கர்ம கணக்குகளை நீங்கள் இப்போ முடிக்கணும். ஸோ பாபா நினைவிலிருந்து அதை முடிப்பதற்கான சக்தி நமக்கு கிடைக்கும். மற்றபடி உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குது பாருங்கள் நோய்கள், அதெல்லாம் வெளியில் வரும். ஸ்தூல நோய்களும் சரி, விகார நோய்களும் சரி, எல்லாமே பயப்படக்கூடாது. ஏன்னா கர்மத்தின் கணக்குகள் கடைசியில் பாபா குழந்தை ஆகி கூட நீங்கள் நிறைய தவறு பண்ணிப்பீங்களா, அதையும் முடிக்கணும். ஸோ எதை கண்டும் பயப்படாதீங்க. மனிதர்கள் நோய்வாய்ப்படும்பொழுது கடவுளை நினைங்கன்னு சொல்லுவாங்க எல்லாரும். இப்போ சொந்தக்காரங்க வருவாங்க, ஒருத்தர் நோய்பட்டுருக்காருன்னா அவங்கள பார்க்க சொந்தக்காரங்க கூட வேலை பார்க்குறவங்க அவங்களால என்ன பண்ண முடியும், கடவுளை நினச்சிக்கோங்க சரியாயிடும் தான் சொல்லுவாங்க. வேறு என்ன பண்ண முடியும் அவங்களால. அதனால் ஆஸ்பத்திரியில் கூட இந்த ஞானத்தை கொடுங்கன்ற கிறிஸ்தவ கன்னிகாஸ்திரிகள் இவங்கெல்லாம் அற்புதமாக இந்த சேவையை பண்ணுறாங்க. எல்லா ஆஸ்பத்திரிலையும் பண்ணுவாங்க, குறிப்பாக கிறிஸ்தவ ஆஸ்பத்திரியில் தவறாமல் பண்ணுவாங்க. அப்பாவை நினைவு செய்தால் அதுலேயும் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க, அந்த நிலையில் இருக்கிறவங்க போனால் எந்த மதத்தை சார்ந்தோன்னா இருந்தாலும் ஓகே சொல்கிறோம். இல்லை நாங்கள் அல்லாவை மட்டும்தான் ஏற்றுக்கணும்லாம், அந்த நேரம் வைராக்கியம் வராது, பொழைச்சா போதும் தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், போய் டாக்டர்கிட்ட கேட்டுவாங்க யாரெல்லாம் கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்கன்ட்டு. அங்கே போய் கடவுளை இவங்க நாங்கள் ஜபம் பண்ணுறோம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு வாங்க, உடனே உங்களுக்கு நம்பிக்கையும் வந்துடுது இல்லை. அவங்க கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். இந்த ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் கிடையாது, அடுத்த 21 ஜென்மத்துக்கு நீங்கள் எந்த உங்களுக்கு எந்த நோயும் வராதுன்னு பாபா உத்தரவாதம் கொடுக்குறாரு. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு தந்தையை நினைவு செய்யணும், செய்ய செய்ய உங்களுடைய ஆயுள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும்னு பாபா சொல்கிறார். உண்மையிலே பாரதவாசிகளுடைய ஆயுள் ரொம்ப ரொம்ப நீண்டதாக இருந்தது அப்படின்னு பாபா சொல்கிறார். 150 வருடம் சராசரி ஆயுள் இருந்தது பாரதவாசிகளுக்கு, எந்த நோயும் இல்லாமல் இருந்தது. ஸோ ஒவ்வொரு நோயும் வரும்போது நம்மளுடைய ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ மீண்டும் நோயற்றவர்களாக மாறுவதற்கு நம்முடைய குணத்தை மாற்றிக்கணும், உயர்ந்தவர் ஆகணும். அதற்கான உயர்ந்த வழியைத்தான் பாபா கொடுக்கிறார். அதனால் உயர்ந்த புருஷோத்தமராக ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒருபொழுதும் மறக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். இல்லை இது புருஷோத்தம சங்கமயுகத்தில் புருஷோத்தமராக நம்ம மாறிட்டுருக்கிறோம், உத்தம புருஷராக மாறிட்டு இருக்கிறோம். இது மட்டும் சதா ஞாபகம் இருக்கணும். அப்போ நம்ம சாதாரண காரியம் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு கல்பத்திலும் நாம் தான் அப்படி ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வேறு யாராவது சொல்ல முடியுமா? கடவுள் தான் சொல்கிறார், நீங்கள் தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் இப்படி ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படியெல்லாம் சொல்லி நிறைய சேவை பண்ணலாம். இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு குஷி ஆகிடும் இல்லையா. ஒரு சில வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அது எதுனே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் பாபா இவ்வளோ ஞானத்தை கொடுக்குறார்.
இதை சொன்னாலாவது உங்களுக்கு நிச்சய புத்தி வருமா, இதை சொன்னாலாவது நிச்சய புத்தி வருமா அப்படின்ட்டு. டாக்டர்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ரெப்ரசன்டேட்டிவ் மெடிக்கல் ரெப் அவங்களையும் பாபா குழந்தைங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு டாக்டர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த டாக்டர்களுக்கு வந்து மெடிக்கல் ரெப்பை சந்திக்கிறது ஒரு விதத்தில் ரிலாக்ஸேஷன் டைம் மாதிரி தான், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்களுக்கு அது அப்படி ஃபீல் ஆகும். ஸோ அப்போ அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்டதை பேசிட்டு கொஞ்சம் அந்த நோட்டீஸை கொடுத்துட்டு இதை பற்றியும் புரிய வைக்கலாம். யார் வந்து வேலையில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து நிறையவே சேவை செய்ய முடியும். இல்லை டாக்டராகவே இருக்கிறாங்க அப்படின்னா நிறையா பண்ண முடியும். இல்லை இப்போ நிறைய டாக்டர்ஸ் பாபா குழந்தையாக இருக்கிறாங்க. ஸோ இங்கே கூட பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் இளங்கன்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணார். டெய்லியும் அந்த முரளியில் முக்கியமான பாயிண்ட்டை எடுத்து அனுப்புவார். ஸோ முக்கியமான பாயிண்ட்டுன்னு அவருக்கு எப்படி தெரியும், ஃபுல்லாக படிச்சிருந்தால் தான் தெரியும். ஸோ அதில் அதை அவர் எப்போ எதை தாரணை பண்ணுறாரோ அதை நமக்கு அனுப்புகிறார். பாபா குழந்தைங்களுக்கு இப்படி, இப்போ அஞ்ஞானிகளுக்கு கண்டிப்பாக பாபா ஞானத்தை சொல்லாமலாம் இருப்பார். ஸோ அதேமாதிரி எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் கண் டாக்டர் அவர். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் பாபா ஞானம் தெரியும். அது வந்து காலேஜ் அரசாங்க ஹாஸ்பிட்டல் இல்லையா, ஸோ காலேஜ் மருத்துவக் கல்லூரியும் கூட. ஸோ முதல்ல பாபா ஞானம் தான், அடுத்தது தான் பாடத்தையே அவர் ஆரம்பிப்பாராம். பேஷண்ட்டுக்கிட்டேயும் முதல்ல பாபா ஞானம், அடுத்தது தான் வைத்தியத்தை ஆரம்பிப்பாராம். ஸோ எவ்வளோ பெரிய சேவை பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். டாக்டர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க ரெடியாகி வருவாங்க, ஏன்னா டாக்டர் எது சொன்னாலும் கேட்பாங்க. குறிப்பாக நோயாக நோயோடு இருக்கும்பொழுது. ஸோ அதனால் வேலையில் இருக்கிறவங்க நிறைய செய்ய முடியும். நீங்கள் பேஷண்ட்டுக்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு வைத்தியம் பார்க்குறதுக்கு என்கிட்ட வந்திருக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கும் ஒரு டாக்டர் இருக்கிறார் தெரியுமா, அழிவற்ற எல்லையற்ற மருத்துவர் அவர். நாங்கள் அவருடையவர் ஆகியிருக்கிறோம். அதன் மூலமாக 21 ஜென்மத்துக்கும் நோயிலிருந்து நாங்கள் விடுபடுறோம் அப்படின்னு புரிய வைங்க. சுகாதார மந்திரிக்கு இதை புரிய வைங்க. இல்லை டாக்டர் சொன்னால் கேட்பாங்கல்ல, மந்திரிகள் வந்து பெரும்பாலும் டாக்டராக இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கலாமே, மனிதர்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஒரு 40 வயசு கடந்தாலே எல்லாருடைய ஃபேஸ்புக்லேயும் பாருங்களேன், இடுப்பு வலி போகிறது எப்படி, முட்டு வலி போகிறது எப்படி, தொப்பை குறைக்கிறது எப்படி, இதை பற்றிய வீடியோக்கள் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க தன்னை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு. தங்க யுகத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆரோக்கியத்தை அடைந்தவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள். அதனால தான் தங்க யுகத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் வராங்க. அங்கே அமைதியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், தூய்மையும் இருக்கும், எல்லாமே இருக்கும். சுத்தம் சோறு போடும்ட்டு பக்தியில் சொல்லுவாங்க இல்லையா, எங்கே தூய்மை இருக்குதோ அங்கே அமைதியும் வந்துடும், ஆனந்தமும் வந்துடும், செல்வமும் வந்துடும், எல்லாமே வந்துடும், சந்தோஷமும் வந்துடும். ஸோ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நன்மையை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரீங்க. நன்மைக்கான வழிகாட்டி நீங்கள் தான். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீங்கள் பாண்டவ சேனைகள். ஆனால் இது யாருடைய புத்தியிலும் இல்லை. நீங்கள் பாண்டவர்கள், பாண்டவர்கள் தான் வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. சாதாரண மனிதனாகத்தான் அவங்களுக்கு தெரியும். அதனாலே உதாசீனப்படுத்திடுவாங்க. குறிப்பாக உணவுத்துறை அமைச்சருக்கு புரிய வைங்க. அனைவரையும் விட மிகப்பெரிய உணவுத்துறை அமைச்சர், உலகத்துக்கே உணவுத்துறை அமைச்சவர் அமைச்சர் கடவுள்தான், சிவபாபா தான் புரிய வைங்க. படி அளப்பவர் கடவுள்தான்ட்டு எல்லா மதத்தினரும் ஏற்றுக்குவாங்க தானே. பாருங்கள், சொர்க்கத்தில் அவ்வளவு உணவு, உணவு தட்டுப்பாடே கிடையாது. இங்கே உணவு தட்டுப்பாடு வந்துடுமோன்னு பயந்துட்டு தான் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனே அரசாங்கம் வலியுறுத்துச்சு, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அங்கே அளவற்ற உணவு இருக்கும். உணவு மட்டும் இல்லை, அங்கே எந்த விதமான எதுவுமே குறைவாக இருக்காது, எல்லாமே நிரம்பி இருக்கும் சொர்க்கத்தில். அந்த சொர்க்கத்தின் வாசலாகிய சங்கமயத்தில் நாம் இப்போ இருக்கிறோம்.
முழு காலச்சக்கரமும் நம்முடைய புத்தியில் இருக்குது. அதனால தான் நம்மை சுதர்சன சக்கரதாரி அப்படின்னு சொல்கிறோம். பாரதம் இப்போ அனைத்தையும் இழந்து காலி ஆயிடுச்சு. இப்போ ஞானம் நிரம்பியவர் இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் அப்படின்னு குழந்தைகளாகிய நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் அந்த ஒரு தந்தையை மட்டும் நம்முடைய துணைவனாக்கி அவரோட மட்டும்தான் நான் உட்காருவேன், அவர் சொல்வதை மட்டும்தான் நான் கேட்பேன், அவரோடு மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அனுபவமாகணும். பாபா சொல்கிறார் இல்லையா, அவர் சாப்பிட்றதில்ல ஆனால் சொல்வார், என்ன நீங்கள் எனக்கு ஊட்டி கூட விட மாட்டீங்க அப்படிங்கிறார். ஸோ அந்த பாவனை அவருக்கு பிடிச்சிருக்குது. தவறான தொடர்புகளை விட்டுடுங்க, சத்தியமானவர் தொடர்பில் மட்டும் இருங்க. தவறான தொடர்புனா என்ன, உலகத்தில் உள்ள எல்லாருடைய தொடர்பும் தவறான தொடர்பு தான். அப்போ ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் இருங்க, அவர் சொல்கிறத மட்டும் கேளுங்க. கர்ம கணக்குகளை, கர்மத்தின் சுமைகளை எல்லாத்தையும் நினைவு யாத்திரையில் இருந்து முடியுங்க. அப்போ தான் முற்றிலும் தூய்மையானவராக ஆக முடியும். உங்களை இந்த சங்கம யுகத்தில் முழுவதுமாக மாற்றிக்கொள்ளுங்கள், தெய்வீக குணம் நிரம்பியவராக மாற்றிக்கொள்ளுங்கள். பவர்ஃபுல்லான வரதானம். உங்களுடைய இதயத்திலிருந்து என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லி உயிரோடு உங்களை அர்ப்பணிச்சிடுங்க. அதுதான் மர்ஜீவா வாழ்க்கை, உயிரோடு இருக்கிறது. இதன் மூலமாக பாபாவோடு உண்மையான உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். பைபிள் அடிக்கடி வரும், கடவுள் நம்மோட உடன்படிக்கை பண்ணினார் அப்படிங்கிறது. ஸோ அது உண்மையில் இங்கே நடக்கிற விஷயம் இல்லை. பாபாவுக்காக அனைத்தையும் அர்ப்பணிச்சிட்டேன். அப்படி இருக்கிறதன் மூலமாக தான் நீங்கள் பிரம்மகுமார் பிரம்மகுமாரி ஆகிறீங்க. பிரம்மகுமார் பிரம்மகுமாரினாலே என்ன அர்த்தம், அனைத்தையும் கடவுளிடம் அர்ப்பணித்தவர்கள்னு அர்த்தம். எப்போ என்னோட அப்பா பாபானா அப்பா இல்லையா, என்னோட அப்பான்னு கடவுளை நீங்கள் இதயத்திலிருந்து சொல்கிறீங்களோ அப்போ பாபா சொல்கிற குழந்தை, இது அனைத்தும் உன்னுடையதுன்ற, ஒட்டுமொத்த உலகமும் உன்னுடையதுன்ற, சொர்க்கம் முழுவதும் உன்னுடையதுன்ற. ஸோ என்னோட பாபான்னு சொல்கிறவங்க சென்டரில் இருக்கிற சரண்டர் பிரதர் சிஸ்டராக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதர்குமார் அதர்குமாரியாக இருந்தாலும் சரி, மத திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, எப்போ உங்கள் இதயத்திலேருந்து என்னோட பாபான்னு வந்துச்சோ அப்போவே நீங்கள் பாபாவோடையவர் ஆகிட்டீங்க, பாபாவுடைய அத்தனையும் உங்களுடையதாயிடுச்சு. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் வந்து சென்டரில் இருக்கிறவங்க தான் ராஜா ஆவாங்க, ஆனால் பாபா சென்டரில் இருக்கிறவங்க தான் வேலைக்காரன் ஆவாங்கன்னு சொன்னாங்க, அது மட்டும் அவங்களுக்கு தெரியல இல்லையா. சென்டரில் இருந்து ஒருத்தர் நிறைய தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பாவம் பண்ணுறாங்கன்னா ராஜ்யத்தில் வேலைக்காரங்களா தாசதாசியாக ஆவாங்கன்னு சொல்லியிருக்கிறார். மற்றபடி ராஜா வந்து என்னுடைய பாபான்னு உண்மையிலே அர்ப்பணமாக இருந்தால் அவங்க சென்டரில் இருந்தாலும் ராஜாவாக முடியும், குடும்பத்தில் இருந்தாலும் ராஜாவாக முடியும். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா யார் என்னுடைய பாபானாலும் அப்படியே நான் அரவணைத்துக் கொள்கிறேன். இது இதயத்தினால் போடப்பட்ட ஒப்பந்தம், ஸ்தூலமாக எழுத்தில் எழுதி கொடுக்குற ஒப்பந்தம் இல்லை, வார்த்தையினால் சொல்கிற ஒப்பந்தம் இல்லை, இதயத்தினால் ஏற்பட்ட ஒப்பந்தம். ஸோ பாபா கிட்ட அர்ப்பணம் ஆகுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, பாபாவுடைய ஸ்ரீமத்தின்ற அந்த கோட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பாபா சொல்ல அந்த கோட்டை மீறி போகக்கூடாது, பாபா சொல்கிற ஸ்ரீமத்தை மீறி நடக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி யார் பாபா கிட்ட அர்ப்பணம் ஆகுறாங்களோ அவங்க தான் உயிரோடு இறந்த வாழ்க்கை வாழும் பிராமணர்கள், அவங்கள தான் உலகத்துக்கே அதிபதியாக ஸ்ரீநாராயணனாக பாபா மாத்திர. ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, எதுக்கெடுத்தாலும் எனிது எனிது எனிதுன்ற அந்த எனிதுன்ற வார்த்தையை உங்களால் மறக்க முடியலையா, அவ்வளோ அன்பு அவ்வளோ பிரியமானது அந்த என்னுடையதுன்ற வார்த்தை. சரி பரவாயில்ல, எல்லா என்னுடையதையும் என்னுடைய பாபான்ற ஒரு வார்த்தையில் மூழ்கடிச்சிடுங்கன்ற இல்லையா. என்னோட பாபா, அப்போ பாபாவில் அனைத்தும் அடக்கம் தானே, கொடுத்தது எல்லாமே பாபா தானே. இப்போ என்னுடைய பாபானாலே எல்லாமே என்னுடையதுன்னு ஆயிடுது. ஸோ அப்போ சின்ன சின்னதாக இது என்னது இது என்னதுன்னு ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா. இந்த ராஜ்யமே என்னதுன்னா ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாமே என்னது. அப்போ கடவுள் என்னுடையவர்னா அவர் கொடுக்குற அந்த சொர்க்கத்துக்கே நான் அதிபதி,
எல்லாமே என்னுடையது. ஸோ அப்போ என்னுடையதுன்ற வார்த்தை வரும்போது என்னுடைய பாபான்னு சேர்த்து மாற்றிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இன்றைக்கி 11 மார்ச் இல்லையா, 2021 வருடம், 3 வருடம் முன்பு குல்சார் தாதி சரீரத்தை விட்டுருக்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களுடைய விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்களை நம்ம பார்த்து அதன்படி நடந்துக்கிறது தான் உண்மையிலே அவங்களுடைய அன்புக்கு நம்ம பிரதிபலன் செலுத்துறது. ஸோ அவங்களுடைய மகா வாக்கியங்கள் 8 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. முதல் பாயிண்ட்டு, என்னுடைய கடமைன்ட்டு நிறைய பொறுப்பு வச்சுருக்கீங்களா, அதை எல்லாத்தையும் பாபா கிட்ட ஒப்படைச்சிட்டு லேஸாகிடுங்க, டபுள் லேஸாகிடுங்க. அப்போ எப்போவுமே நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பீங்க. என்னது நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நினச்சா தான் பிரச்சனை. எதாக இருந்தாலும் பாபா பார்த்துக்க போகிறேன் இல்லையா. உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க. அதேமாதிரி உங்கள் கணவனோ மனைவியோ இறந்தாலும் நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. நீங்களே இறந்தாலும் அவங்க நல்லா தான் இருக்க போகிறாங்க, ஏன்னா பார்த்துக்கிறவர் பாபா. ஸோ நீங்கள் ஏன் நான் பார்த்துக்கிறேன்னு நினச்சிட்டு தலையில் அந்த குப்பை கூடைய சுமந்துக்கிறீங்க. பாபாட்ட கொடுத்துட்டு நீங்கள் லேசாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருங்க. சங்கமேகம் ஃபுல்லாக டான்ஸ் ஆடுறதும் பாடுறதும் மட்டும்தான் பாபா சொல்லியிருக்கார் இல்லையா. ரெண்டாவது பாயிண்ட்டு, ஒரு பாபாவோடு மட்டும் உங்களுடைய மனம் புத்தியை நிரந்தரமாக ஒரே சீராக இணைச்சி வைக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான ஆன்மீக சாதனம். சதா பாபா மட்டுமே உங்கள் மனம் ஃபுல்லாக இருக்கணும். ஆஞ்சநேயர் நெஞ்சு கீச்சு காட்டினா எந்த நேரமும் ராமர் இருக்கிறாரே அந்த மாதிரி பாபா இருக்கணும். பாபாவுடைய அன்பு மட்டும்தான் சுயநலமற்ற அன்பு, மற்ற எல்லாருடைய அன்பிலும் சுயநலம் இருக்கும். ஸோ அப்போ அந்த சுயநலமற்ற அன்புக்கு நாம் என்ன கைமாறு செய்யணும் அப்படின்னா, அவரை மாதிரியே நீங்களும் சுயநலமற்றவராக ஆகி காட்டுங்கள். எதன் மீதும் பற்றில்லைன்னா நீங்களும் சுயநலமற்றவராகத்தான் இருப்பீங்க இல்லையா. ஸோ அவருக்கு சமமாக ஆகி காட்டுறது தான் அவருடைய சுயநலமற்ற அன்புக்கு நாம் கைமாறு செய்கிறது. 4வது பாயிண்ட்டு, பாபாவுடைய துணை அனுபவமாகணும் எப்பவுமே அப்படின்னா, உங்களுடைய மனம் புத்தியை எப்பவுமே சுத்தமாக தெளிவாக வச்சுருங்க. அவரோட மட்டும் லைனு கிளியராக இருக்கணும். 3வதாக யாரும் குறுக்க வந்துடக்கூடாது. அப்போ பாபாவுடைய துணை நிரந்தரமாக அனுபவமாகும். 5வது பாயிண்ட்டு, எப்போ சர்வசக்திவான் தந்தையே உங்கள் கூட இருக்கிறாரோ அப்போ நீங்கள் நிரந்தரமாக சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால் என்ன ஆகிடுமோ அப்படின்னு குழம்பாதீங்க, பயப்படாதீங்க, மனசடைஞ்சிடாதீங்க. ஏன்னா என் கூட யார் இருக்கிறார், சர்வசக்திவான் தந்தை இருக்கிறார். அப்போ நீங்கள் சந்தோஷமாக மட்டும்தானே இருக்கணும் இல்லை. அப்படிப்பட்டவர் என் கூட இருக்கிறார். நான் உள்ள முறையில் சொன்ன பைபிளில் சொன்ன மாதிரி பின்னாடி ஒரு படையோட கடவுள் வரார் அப்படின்ட்டு பைபிளில் போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ஒருவரே அவ்வளோ சர்வசக்திவான். அப்போ எதுக்கு குழப்பம், நீங்கள் எது பண்ணாலும் தப்பாக இருக்காது, நாடகத்தின்படி அது சரியாக தான் இருக்கும். கடந்ததை மறந்துடுங்க. ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாடத்தை மட்டும் கற்றுக்கிட்டு சம்பவத்தை மறந்துடுங்க. குழம்பாதீங்க, மனசடைஞ்சா போயிடாதீங்க, புலம்பாதீங்கன்றார். அப்போ சதா ஆனந்தமாக இருப்பீங்க. அவர் கூட நான் இருக்கிறேன், என்னோடு அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கட்டும். 6வது பாயிண்ட்டு, ஸோ உங்களுடைய இந்த உடலாக இருக்கட்டும் அல்லது சூக்ஷ்ம உடலாக இருக்கட்டும், இந்த ரதத்தின் மூலமாக நீங்கள் சேவை செய்யணும்னா டபுள் லேஸாக இருங்கள். குறிப்பாக சூக்ஷ்ம உடலில் சேவை செய்யணும்னா, சூக்ஷ்ம உடல் சூக்ஷ்ம லோகத்தில் இருக்கும் பர சூக்ஷ்மவாதனத்துக்கு. ஸோ அங்கே எப்போ போக முடியும், இங்கே இருக்கிற எல்லாத்துலேருந்தும் உங்கள் கவனம் போனால் தான் போக முடியும். ஸோ அதுக்கு தான் அந்த ப்ராக்டிஸ். ஸோ அதனால தான் டபுள் லேஸாக இருங்க, டபுள் லைட் ஃபரிஸ்தா சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ மனசா சேவை பண்ணனாலே உங்கள் மைண்டில் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. சகோதராத்மாவுக்கு தூய்மையின் அதிர்வலைகளை பரவச்செய்கிறேன், பஞ்ச தத்துவத்துக்கு தூய்மையின் அதிர்வலைகளை பரவச்செய்கிறேன், இது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த மனசா சேவையை உங்களால் பண்ண முடியும். பாபா கிட்ட உங்கள் இதயத்தில் இருக்கிற அத்தனையும் சொல்லுங்கள். அவரை உங்கள் கண்களில் உட்கார வைங்க. அப்போ உங்களுடைய கண் வேறு யாருனாலும் ஈர்க்கப்படாது. எப்படி சொல்கிறார் இல்லையா, உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் பாபா கிட்ட சொல்லுங்கள். ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது.
ஸோ என் கண்ணில் நீ வந்துடு பாபா. பாபா சொல்கிற இல்லையா, பாப்தாதாவை கண்களில் அமர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா எதிர இருக்கிறவங்க உடலையே மறந்துடுவாங்க. இப்போ பாப்தாதாவே என் கண்களில் இருந்து பார்க்குறார். இப்போ எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும் பார்க்குறது. உங்களுடைய பார்வையே பாபா கொடுக்குற திருஷ்டியாக இருக்கும். ஸோ அப்போ மற்றவர்கள் மீது ஈர்க்கப்பட மாட்டீங்க, ஏன்னா கடவுளே உங்கள் கண்ணில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கிறார். வெளி உலக விஷயமெல்லாம் ஒரு விஷயமா, அதனால் எதனாலையும் நீங்கள் ஈர்க்கப்பட மாட்டீங்கன்றார். கடைசி பாயிண்ட்டு, கடைசி நேரத்தில் மனசா சேவை பண்ணணும் அப்படின்னா அனைத்து சக்திகளின் ஸ்டாக்கை உங்களுக்குள்ளே சேமித்து வைங்க. இல்லையா, சக்தி, குணங்கள், சுபபாவனை, இதனால் உங்கள் மனம் நிரம்பி இருக்கணும். அதுக்காக தான் நெகட்டிவான எண்ணங்கள், விஷயங்கள் எதுவுமே உங்கள் மைண்டில் வரக்கூடாதுன்றார். அப்போ தான் உங்களால் யாரை பார்த்தாலும் நல்ல எண்ணம் மட்டுமே வரும், எல்லோரும் முக்தி அடையணும், ஜீவன் முக்தி அடையணும், உயர்ந்த பதவி அடையணும், இந்த எண்ணம் மட்டும்தான் வரணுமே தவிர, இவன் எனக்கு இப்படி பண்ணானே அப்படி பண்ணானே, என் குடும்பத்துக்கு ஆகாதவனாச்சே, இந்த கட்சிக்காரனாச்சே, இந்த கொள்கை உடையவனாச்சே, இந்த மதம் உடையவனாச்சே, இது மாதிரி எந்த எண்ணமும் வரக்கூடாதுன்ற. வெறும் ஆத்மாவை பார்த்தால், ஆத்மா மட்டுமே உங்கள் கண்ணுக்கு தெரிந்தால் அந்த உடல் சார்ந்த எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வராது இல்லையா. ஸோ அப்போ ஆத்மாவை மட்டும் பார்க்கறது சாதாரண சக்தி கிடையாது. ஸோ அந்த ஆத்மாவை பார்த்து அந்த ஆத்மாவுக்கு சுப எண்ணத்தை நிரப்பக்கூடிய சக்தியை இப்போவே எந்த அளவுக்கு நீங்கள் நிரப்பிக்கிறீங்களோ அப்போ தான் கடைசியில் அப்படி ஒரு வினாடியில் அவங்களுக்கு முக்தி கொடுக்க முடியும். அதோடைய நினைவாக தான் ஸ்ரீரங்கம், திருப்பதி போன்ற பெரிய பெரிய கோயில்களில் ஒரு வினாடி தரிசனம்தான், அதிலே திருப்தி ஆகிடுறாங்க. இப்போ உயிரோட்டமாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு திருப்திப்படுத்தணும் ஒரு வினாடியில், அதுக்கு எந்த அளவுக்கு சக்திகளை நிரப்பிக்கணும், அதுக்கு வீண் விஷயங்கள், எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எதுவுமே நம்ம மைண்டுக்குள்ளே போகக்கூடாது. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.